ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு தக்காளி ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இப்போ தக்காளி வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ப்ரெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதுதான் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு 1/2 கிலோ சீனி, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லாட்டா தக்காளியும் சீனி மாத்திரம் பண்ணலாம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர், ப்ரௌனாக வருது இல்லையா பாரிஸில், அந்த கம்பெனி சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாம் சாஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல பழுத்த தக்காளியை வாங்கிக்கணும், அப்போ தான் நல்ல ஜூஸாக திக்காக வரும். இப்போ வந்து தக்காளியில் இந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துட்டு அப்படியே நறுக்கிக்கணும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும், ஏன்னா இது அரைப்படாது, ஹார்டாக இருக்கும். இதை எடுத்துட்டு இதை வந்து 4 கட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ இந்த மேலே உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் வந்து பாதி பாதியாக நறுக்கிக்கிட்டோம். நறுக்கிட்டு இதெல்லாம் வந்து பெரிய மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். சின்னதில் போட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் அப்படி வெளியில் வந்துடும். பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், சும்மாவே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தக்காளியெல்லாம் அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதில் இதை ஊற்றி வடிகட்டிக்கணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெந்நீரில் தக்காளி பழத்தை போட்டு தோலை உரிச்சிட்டு கூட அரைச்சி ஜூஸ் எடுப்பாங்க. நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், 2 வேளை அது. இது இப்படி பண்ணோன்னா ஜூஸ் எல்லாம் வடிஞ்சிரும் கீழே. நல்ல பெரிய ஓட்டை உள்ள ஸ்ட்ரைனராக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஜூஸ் இந்த கப்பில் வந்து 4 கப் இருக்கு. 1 கிலோ தக்காளிக்கு இந்த மெஷரிங் கப்பு 250 ml வந்து 4 கப் இருக்குது, அதாவது 1 லிட்டர் அளவு இருக்குது. இதுக்கு வந்து 1/2 கிலோ சீனி, அதே இதுலேயே 1 கப்பு. ஜாம் செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சம் உயரமான பாத்திரமாக எடுத்துக்கணும், ஏன்னா நல்லா தெறிக்கும், அப்புறம் இந்த இடம்லாம் ஜாம் பட்டுரும். அதனால் இந்த மாதிரி உயரமான பாத்திரம் வச்சுக்கிட்டோம்னா அது கொதிக்கரைச்சி அதுக்குள்ளேயே தெரிச்சுக்கும். பொதுவாகவே ஜாமுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த கப்பில் பழ கூழ், அதாவது பழம் அரைச்சி எடுக்கிறோம் பாருங்கள், அது எடுக்கிறோமோ அதே அளவு சீனி போடுவோம். பட் தக்காளி ஜாமுக்கு வந்து நம்ம சீனி வந்து குறைச்சி போடணும், அதே மாதிரி போடக்கூடாது. ஏன்னா தக்காளி வந்து ஜூஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நான் இப்போ வந்து 1 கிலோ தக்காளிக்கு 1/2 கிலோ சீனி போட்டிருக்கேன். உங்கள் தக்காளியோட புளிப்பை பார்த்து நீங்கள் வந்து சீனி போட்டுக்கலாம். பாதி வெந்ததும் கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இதை அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விடணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சீனிலாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து தக்காளியோட புளிப்பு தன்மையை பார்த்துட்டு சீனியை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் சீனியை வந்து இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் இப்போ 4 கப்புக்கு 1 கப்பு போட்டேன் இல்லையா, நீங்கள் 4 கப்புக்கு 3/4 கப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் வத்திருச்சு, நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். அப்படியே நம்ம 4 கப்பு ஜூஸ் ஊற்றணும், 1 கப் அளவுக்கு வந்துருச்சு. இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் விட்டு பார்க்கணும். நீர்த்து வருது பாருங்கள், இந்த மாதிரி வராமல் அப்படியே நிற்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு, தண்ணியே இல்லை பாருங்கள். பாருங்க அப்படியே விழறதும் பாருங்கள், மெதுவாக விழுது. இந்த மாதிரி டக்குன்னு தண்ணி மாதிரி விழக்கூடாது. இப்போ இந்த தட்டில் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி வடிஞ்சது இல்லையா,
இப்ப பாருங்க தண்ணியே இல்லை, அப்படியே திக்கா அப்படியே நிக்குது. இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடணும். லைம் ஜூஸ் வந்து உங்க ஜாம் புளிப்பா இருந்தா சேர்க்காதீங்க, புளிப்பு இல்லைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கங்க, ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா பெங்களூர் தக்காளி எல்லாம் ரொம்ப புளிக்காது, அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து இறக்கின பிறகு சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பாட்டில் வந்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஈரம் இருந்ததுன்னா ஜாம் வந்து கெட்டு போயிடும். இதில் வந்து இப்போ ஜாம் நல்ல ரொம்ப சூடோடு வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட் இருக்கு இல்லையா அப்போ வந்து வைக்கணும். ஜாமை வந்து சூடோடு மூடக்கூடாது, நல்லா ஆறின பிறகு தான் மூடணும். இல்லாட்டி இந்த மூடியில் வேர்வை மாதிரி வந்து அது ஜாமில் விழுந்து ஜாம் கெட்டு போயிடும். இந்த ஜாமில் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்கல, அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம், அப்புறம் தீர்ற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரெட்டோட சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம், எது கூட வேணாலும் தோசையோட கூட சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக கிடைக்குது, எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.